உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி. முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள், தமிழ், உருது, மலையாளம் வரன்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. அல் முதசிர் ஹஜ் மற்றும் உம்ரா சர்வீஸ். இன்ஷா அல்லாஹ், ஹராமுக்கு அருகாமையில் தங்குமிடம் தமிழக உணவுகள் மக்கா மதினா ஜியாரத் என்று உங்கள் இபாதத்தை இலகுவாக்கிவிட உண்மையான சேவையின் நன்மையை நாடித்தருகிறோம். தற்போது எங்களிடம் உங்கள் பட்ஜெட்டிற்கு ஏற்ப கோடை ஆஃபர். எக்கனாமி பேக்கேஜ் 77,900 மட்டுமே, டிலக்ஸ் பேக்கேஜ் 97,900 மட்டுமே. மேல் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். அப்போ நாங்கள் சடனாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டோம். அப்போ எங்களுக்கு தெரியாது ஃபுட் ஆஃபீஸர்ஸ் வராங்கங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஃப்ரெஷ் பீப்புளையும் கையோட கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஃப்ரெஷ் பீப்புள் அந்த இடத்துல அங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. சிக்கனை எடுத்து அது யூஸ் பண்ணுறதுக்கு உகந்தது இல்லை, அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு பினாயில் ஊற்றிட்டார் உடனே. அது செக்குக்கு நாங்கள் கேட்டோம், இல்லை எப்படி செக் பண்ணி பார்த்தாங்க, என்ன டெஸ்ட்? ஒன்றுமே டெஸ்ட் எடுக்கலை, டெஸ்ட்டே எடுக்கலை. லாபத்துக்காக இப்படி பண்ணுவாங்களான்ற ஒரு கேள்வி இருந்துச்சு எனக்கு. யாருக்காகலா டக்குன்னு ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து உள்ளே போய் செக் பண்ணுறாரு, இதெல்லாம் பிடிக்கிறாருன்ற வீடியோ வந்து நிறைய வைரல் ஆகிட்டுருக்கு. கெட்டு போன உணவை தான் முழுசாக முழுசாக இத்தனை வருஷமாக செஞ்சிட்ருக்குந்தாங்கன்னா அப்போ எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கணும். கண்டிப்பாக உங்களை மட்டும் ஸ்பெஷலாக டார்கெட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சு பண்ணுற மாதிரி தெரியும். என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்ல போனால் இது அரசியலாகவும் இருக்கலாம். தண்டோர தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உங்கள் தண்டோர தமிழ் ஜஸ்டின். இன்றைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னா, தென்காசியில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ரஹமத் புரோட்டோ ஸ்டால், அங்கே தான் நாங்கள் வந்து இப்போ வந்து வந்திருக்கோம். நம்ம சமீப காலங்களில் சில பிரச்சனைகளை இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது சம்மந்தமான சில தெரிவுகளுக்காக கேட்டுட்டு நம்ம வந்து அவங்க சைடில் இருக்கிற நியாயங்கள், அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்ற கருத்துக்களை வந்து நம்ம பதிவு பண்ணுறது அதோடைய நோக்கம். ஜி, வாழ்த்துக்கள் ஜி. ஓகே ஓகே, உங்கள் பேர் என்னங்க? என் பேர் ஷேக் சையதா சார். ஷேக் சையது. ஷேக் சையது. ரொம்ப சவுண்டாக இருக்குது, நம்ம அங்கிட்டு போயிடலாங்களா? இது எங்கள் கடை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆகுது. 50 வருஷம் ஆயிடுச்சு. 50 வருஷம் ஆயிடுச்சு. 50 வருஷம் ஆனதுலேருந்து தாத்தா ஆரம்பித்தது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது எங்கள் அப்பா, அப்புறம் எங்கள் பெரியப்பா. பெரியப்பா ரெண்டு பேர், எங்கள் அப்பா மொத்தம் 3 பேர். சரிங்க சரிங்க. சேர்ந்து ஆரம்பிச்சது இப்போ 3rd generation. நாங்கள் எங்கள் அண்ணன் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். சமீப காலத்தில் பல சேனல்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றின செய்திகள் வந்து போட்டிருந்தாங்க. திடீர்னு உணவு அதிகாரி வந்தாங்க, அவங்க இதில் வந்து சரியில்லாத உணவை வந்து எடுத்து கண்டுபிடிச்சி அதுக்கு சீல் வச்சதாக வந்து செய்திகள் வந்து வந்திருந்தது. சொல்லுங்கள் ஜி, என்ன ஆச்சுங்க? கண்டிப்பாக, அதாவது முதல்ல உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இது நமக்காக இந்த இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து இந்த ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்ததே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை கண்டிப்பாக, என்ன விஷயம் அப்படின்னா, நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக, என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு சைடே வந்து எல்லா அக்யூசேஷனும் வந்து வைக்கிறதுக்கு அவங்க சைடில் இருக்கிற நியாயங்களை வந்து கேட்க வேண்டியது வந்து நம்ம கடமை. கண்டிப்பாக நம்ம ஊடகம் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா பதிவுகளும் நியாயமான முறையில் தான் போட்டுட்டு வரோம். அதனுடைய நோக்கம் தான் வந்து இப்போ இந்த இது. சொல்லுங்கள் ஜி. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து நேம் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ண விரும்பலை. சரிங்க. ஆனால் அவர் ஆக்சுவலாக எல்லா பக்கமுமே அவர் பரவலாகவே அவருக்கு வந்து என்ன பேர்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லா பக்கமுமே இது பண்ணுறாங்க. ஒரு முக்கியமான ஆளுங்கள்லாம் அவங்கள அவருக்கு வாண்டடா வாண்டடா இல்லை அந்த மாதிரியாக சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து அதை என்ன சொல்கிறது, ரொம்ப வாண்டடாக செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி, நம்மளை பர்பஸாக செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது உங்களுக்கு பர்பஸாக பண்ணுறாங்க அப்படின்னா அது கண் துடைப்பு மாதிரியும், நம்மளை பண்ணுறது வந்து வாண்டடாக செய்கிற மாதிரியும் தெரியுது. உங்களுக்கு வந்து உங்களை மட்டும் ஸ்பெஷலாக டார்கெட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சு பண்ணுற மாதிரி தெரியுது. என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு நான் பர்டிகுலராக எனக்கு ரீசன் என்னென்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் என்னென்ன என்ன இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், இது ஒரு காழ்ப்புணர்ச்சியாக தெரியுது. என்ன காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்ல போனால், இது அரசியலாகவும் இருக்கலாம், அரசியலுக்கான ஒரு காழ்ப்புணர்ச்சியாகவும் இருக்கலாம், அது பிஸ்னஸில் நாங்கள் முன்னேறி வரோம் அப்படிங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியாக இருக்கலாம், மக்களுக்கு மத்தியில் நல்ல ஒரு அந்தஸ்தோடு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியாக இருக்கலாம். இதில் எது நமக்கு ஃபேக்ட்டுங்கிறது என்னால் அப்சல்யூட்டாக இதுதான் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்க, இப்போ உங்கள் மேலே வச்சுருந்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, கெட்டுப்போன இறைச்சி.
இதை வந்து வச்சுருந்தாங்க. ரூமை வந்து நீங்கள் வந்து அந்த கிச்சனை வந்து குடோனை வந்து சாத்திட்டு நீங்கள் வந்து போயிட்டீங்க. அவர் சாத்தினத்தை சீல் வச்சுட்டு திருப்பி வந்து அவர் கண்டுபிடிச்சி அந்த இதை வந்து ரெக்கவர் பண்ணாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அன்றைக்கி என்ன நடந்ததுங்க? அதாவது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு ஒரு ஒன் மந்த்துக்கு பேக் இருக்கும், ஒன் அண்ட் ஹாஃப் மந்த் இருக்கும். ஒரு வெனஸ்டே, ஆக்சுவலாக அவர் வந்த டே டைம் வந்து வெனஸ்டே. வெனஸ்டே வந்து ஒரு ஃபுட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணியையும் கிரேவியும் டெஸ்ட்டுக்கு எடுக்கிறேன்ட்டு எடுத்துகிட்டு போனார். அப்போ எங்கள் எல்லா நாங்கள் எல்லாருமே இருந்து அவருக்கு என்னென்ன ஒத்துழைப்பு முடியுமோ, அவர்கிட்ட எந்த அளவுக்கு ஃபேவராக அவருக்கு ஃபேவராக நாங்கள் போக முடியுமோ அந்த அளவுக்கு ஃபேவராக நாங்கள் அவருக்கு பண்ணி கொடுத்தோம். அவருக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு எல்லாருக்குமே நாங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தோம், எல்லாமே பண்ணி கொடுத்துட்டோம். ஆனால் ஃபைனலாக அந்த ரிசல்ட்டே வரலை. ஒரு ஒன் வீக், அதுலேருந்து ஒன் வீக் கழித்து, ஒன் ஆர் டூ வீக்ஸ் கழித்து நாங்கள் ஒரு எங்களோட ஒரு அவசிய வேலைக்காக ஒரு ஈவினிங் போல் கொஞ்ச நேரம் ஷாப்பை வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ண வேண்டியது அவசியம் வந்துச்சு. எங்களுடைய சொந்த தேவைக்காக, எங்கள் சொந்த தேவைக்காக கொஞ்சம் க்ளோஸ் பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சு. அப்போ நாங்கள் சடனாக க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டோம். அப்போ எங்களுக்கு தெரியாது ஃபுட் ஆஃபீஸர்ஸ் வராங்கங்கிறது எங்களுக்கு தெரியாது. அப்போ தற்சமையாக அந்த நேரம் அவங்களும் வராங்க. ஒரு நடந்த ஒரு சம்பவம், எதிர்பாராத விதமாக அவங்களும் வராங்க. அப்போ அவங்க வந்ததும் நாங்கள் எல்லாம் வெளியே இருக்கிறோம். இவங்க வந்த நேரத்தில் இவங்கெல்லாம் பேசிவிட்டு உள்ளே போய் பார்த்துட்டு நாங்கள் கடை அப்போ ரன்னிங்கில் இருந்த கடையை தான் தற்சமே ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்போ இவர் உள்ளேலாம் போய் பார்த்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு, அப்போ கடை ரன்னிங்கில் தானே இருந்துச்சு, இப்போ ஏன் அடைச்சி கிடக்கு அப்படிங்கிற மாதிரியான வாதத்துக்கு கொண்டு. எந்த கடைக்கு வந்திருந்தாங்க அவங்க? ஆக்சுவலாக நம்ம மொத்தத்துலேயே ரெண்டு கடையும் ஒரே கடை தான், ஒரே கடை தான், ஒரே கடை தான். மீன் ஓகே, எதுவுமே ஒரே கடை தான். அவர் அந்த மாதிரியான ஒரு வாதத்துக்கு வந்துட்டு, ஓ இவங்க வராங்கன்னு சொன்ன உடனே பயந்துட்டு பண்ணிட்டீங்களோ, க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது. வர்றதா இருந்தாலுமே அவங்க எப்போனாலும் வரலாம், அது அவங்களுடைய இது. ஃபுட் ஆஃபீஸர்ஸுக்கு வந்து எப்போ அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அப்போ நாங்கள் வேற வேலையாக வெளியே போனதும் இவங்க வந்துட்டு அவங்க டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரும் வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனால் சம்மந்தம் இல்லாமல் இதில் என்னென்னா ப்ரெஸ் பீப்புள் உள்ள அந்த இடத்துல வர்றாங்க. ஓ சரி, ப்ரெஸ் பீப்புளையும் கையோட கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ப்ரெஸ் பீப்புள் அந்த இடத்துல அங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நான் இதை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல எங்கே பெர்மிஷன் இல்லாமல் உள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை கிச்சனில் எல்லோரும் போகக்கூடிய இடம் கிடையாது. இல்லை ஆமாம், அது கிடையாது, எல்லாருமே அங்கே அலோடு இல்லை. ஆனால் அன்னைக்கு அவங்களுடைய நல்ல நேரம், அவங்க யாருமே உள்ளே போக முடியலை. ஏன் அப்படின்னா நாங்கள் யாருமே இல்லை. ஸோ அங்கே அவங்க பார்க்க வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு எதுவுமே இல்லை. மறுநாள் நாங்கள் கடை திறக்கிறோம். மறுநாள் திறக்கவும் காலையிலே வந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக போட்டு வச்ச பிரியாணி ஓப்பனே பண்ணலை. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, முதல் நாள் சாயங்காலம் 4 மணிக்கு மேலே தான் நாங்கள் அடைக்கிறோம். அங்கே எந்த ஒரு பொருளும் பெரும்பாலும் நாங்கள் வச்ச பிரியாணியும் எதுவுமே இருக்க வாய்ப்பே கிடையாது. மறுநாள் ஃப்ரெஷ்ஷாக தான் வைக்கிறோம். அந்த பிரியாணி தம்மு கூட உடைக்கல, நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். வராங்க, அப்போ உடைங்க அப்படின்றாங்க. அப்போ உடைச்சதும் உள்ளே சிக்கன் இருக்குது, 6 சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக நைட்டில் வந்த சிக்கனை உள்ளே ஃப்ரீசரில் வச்சுருக்கோம். நைட்டில் வந்தது ஃப்ரீசரில் இருக்குது, மறுநாள் காலையில் பர்பஸ் யூஸ்க்காக வச்சுருக்கோம். பிரியாணி மட்டும்தான் ரெடி ஆகிருக்கு, சிக்கன் ரெடி ஆகலை. அப்போ சிக்கன் போட்டால் தான் அடுத்த சாலெலாம் எல்லாம் ரெடி ஆகும். சிக்கன் உள்ளே இருக்குது. அப்போ வரவும் இவங்க வந்த உடனே அந்த சிக்கனை எடுத்து அது யூஸ் பண்ணுறதுக்கு உகந்தது இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு பினாயில் ஊற்றி ஊற்றிட்டார் உடனே. அது செக்குக்கு நாங்கள் கேட்டோம், ஒன்றுமே டெஸ்ட் எடுக்கலை, டெஸ்ட்டே எடுக்கலை. அவர் எடுத்து பார்த்துட்டு கையில் இப்படி எடுத்து பிரித்து பார்த்துட்டு நாங்கள் கேட்டோம், எங்களுக்கு கொடுங்க ஒரு 5-6 பீஸை கொடுங்க, நாங்கள் டெஸ்ட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா. இல்லை டெஸ்ட்டுக்காக அனுப்புறதுக்கு எங்களுக்கு ஒரு 5 பீஸ் கொடுங்க எப்படின்னாலும் கேட்டு பார்த்தோம், கொடுக்கல. இல்லை இப்போ என்னென்னா, உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து அவங்களுக்குன்னு சில முறைகள் இருக்கும்ல, இருக்கு அந்த முறைகள்லாம் செஞ்சு காமிச்சு. ஏன்னா வீடியோவில் அந்த செக் பண்ணுற மாதிரி வீடியோ வந்துச்சு, அதாவது இல்லை எதுவுமே வரல. ஸோ வந்து அந்த மாதிரி செக் பண்ணுற வீடியோலாம் எதுவுமே கிடையாது. ஓகே ஓகே. அவங்க வந்து ஒரு லேடி கூட இருந்து ஒரு பெட்டிஷன் மாதிரி எழுதுவார், அந்த வீடியோ வரும். அது ஆக்சுவலாக ஆமாம், அவங்க உள்ள விஏஓ அந்த இது பண்ணுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அதனால் அந்த ப்ரொசீஜர் படி அவர் செய்தார். ஆனால் ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அந்த ஃபுட்டை வந்து ப்ராப்பராக அவர் அந்த ஃபுட் செக்அப்க்கு எடுத்துகிட்டு போயிருக்கணும். எடுத்துட்டு போகலையா? அவர் எடுத்துகிட்டே போகலை, எதுவுமே எடுத்துகிட்டு போய் எங்கேயுமே அனுப்பலை, அனுப்பவே இல்லை. அங்கேயே வச்சு அவர் ஸ்பாயில் பண்ணுறாரு. இல்லை ஸ்பாயில் பண்ணுறது ஓகே, அதில் ஒரு சாம்பிள் பீஸ் எடுத்து அனுப்பிச்சிருக்கணும்ல? அனுப்பலை. கன்ஃபார்மாக தெரியுங்களா? கன்ஃபார்மாக அவர் எடுக்கவே இல்லை, எல்லாத்தையுமே அங்கேயே வச்சு அழிக்கிறார். ஏன்னா இப்போ எதுக்கு கேட்குறேன் அப்படின்னா, நம்ம பதிவுகள் சம்மந்தமான ஒவ்வொரு விஷயமும், இப்போ நாளைக்கே நான் டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டேங்க நான் அப்படின்னு அவங்க குற்றம் சொல்கிறதுக்கோ ஏதோ, இப்போ நடந்து 1 மாதம் ஆச்சுல, ஆல்மோஸ்ட் எப்படி தான் டெஸ்ட்டு பண்ணி தான் ரிசல்ட் வந்திருக்கணும்ல? வந்திருக்கணுமே. ஸோ அதுக்கு முன்னுக்குட்டி எடுத்த ரிசல்ட்டு
முதல்ல பிரியாணிக்கு இதை எடுத்துகிட்டு போனார்ல. ஆமாம், இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் ரிசல்ட்டே வருது. அது என்ன ரிசல்ட் வந்துச்சுங்க? அது ஆக்சுவலாக அவங்க சொல்கிறது மாதிரி அதில் கொஞ்சம் கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். சரி, யூஸ் பண்ணலை, யூஸ் பண்ண தவிர உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற கலர்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். இல்லை, அதாவது இந்தியா ஃபுல்லாக யூஸ் பண்ணுற கலர்ஸ் தான் நாங்களும் யூஸ் பண்ணிட்டு. இல்லை, அவங்க அதுக்கு ஏதாவது வந்து சாப்பிடவே கூடாதுன்ற மாதிரி உணவுன்னு சொல்லிட்டு எதுவும் கொடுத்தாங்களா? இல்லை, அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, இது இது சேருங்க, இது சேர்க்காதீங்க, கலர்ஸ் வந்து சேர்க்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள நம்ம எதிர்த்து பேசவோ, அவங்க ஹார்ஷாக பிஹேவ் பண்ணவோ எதுவுமே கிடையாது. எதுவுமே நம்ம பண்ணலை. அவங்கள்ட்ட நம்ம எவ்வளோ கண்ணியமாக போக முடியுமோ அவ்வளோ கண்ணியமாக தான் நம்ம இது வரைக்கும் பிஹேவ் பண்ணி. ஏன்னா நீங்கள் ஃபேமஸான ஒரு கடை சட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஒரு நாள் வந்து எல்லாருமே கெட்டுப்போன இதை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் கடை வந்து நிறைய பிரபலங்கள்லாம் வந்து சாப்பிட்றத நிறைய செய்திகளை நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இங்கே வரும்போது நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு இது. எனக்கு என்ன கேள்வி இருந்துச்சு அப்படின்னா, இவ்வளோ தூரம் ஒரு மக்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கிற ஒரு கடைகளில் இது மாதிரி நிறைய பேர் வியாபாரம் பண்ணுவாங்க, எல்லோரும் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு லாபத்துக்காக இப்படி பண்ணுவாங்களான்ற ஒரு கேள்வி இருந்துச்சு எனக்கு. யாருக்காகலாம், அதாவது அவங்க லாபத்துக்காக இப்படிலாம் பண்ணுவாங்களா, இந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து நம்மளுக்குள்ளே இருந்தது. அப்போ தான் சரி, உங்கள் தரப்பில் இருக்கிற விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து சரி கேட்போம் அப்படின்ற ஒரு சின்ன யோசனை. நீங்கள் கேட்டது கரெக்டான க்வெஸ்சன்ஸ் தான். நானும் சொன்னது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குமாங்கிறத. இல்லை இல்லை, அதாவது சொல்லுவோம் கண்டிப்பாக. அதாவது எல்லாரும் வந்து அவங்க சொல்லியிருக்கேன், எல்லாமே கண்டிப்பாக உண்மைகளை தான் நான் பேசியிருக்கேன். கண்டிப்பாக 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 உங்களுடைய இதை வந்து, ஏன்னா எல்லாருமே ஒரே நோக்கத்தோடையே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே வியாபாரம் பண்றோம், கைட்லைன்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, எதுவுமே கிடையாது. பட் அதே நேரத்தில் வந்து என்ன அப்படின்னா, எல்லாருமே வியாபாரிகள் கொஞ்சம் வச்சு பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து டக்குன்னு ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து உள்ளே போய் செக் பண்ணுறாரு, இதெல்லாம் பிடிக்கிறாருன்ற வீடியோ வந்து நிறைய வைரல் ஆகிட்டுருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க யூடியூப் சேனல்ஸில், சில அதிகாரிகள்லாம் போய் வீடியோ பிடிக்கிறாங்க, பிடிச்சிட்டு உடனே வராங்க, தனியாக அவங்கள கூப்பிட்டு போயிட்டு, சார் ஒரு ஃபுட் எப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா மக்கள் வந்து பயத்தில் ஆளாகிறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு வந்து போகிறாங்க, நிறைய இடங்களில் சாப்பிட்றாங்க, முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, தெரிஞ்ச கடைகளில் ஃபேமஸான கடைகளில் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும், அந்த இடத்துடைய ஃப்ளேவர் கிடைச்ச மாதிரி இருக்கும், பிரச்சனை இருக்கிறாங்க. நேம் எடுக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை இல்லைங்க. கண்டிப்பாங்க, கண்டிப்பாக உழைப்பினால் வந்தது தான் அது. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ அந்த 50 வருஷம் நாங்கள் என்ன எங்கள் அப்பாவோ எங்கள் தாத்தாவோ இருக்கட்டும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை உருவாக்கி, அப்போ வந்து ரெகுலராக வரக்கூடிய கஸ்டமர்ஸை இப்போ எங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, சாப்பிட்ருக்கோமா, எங்களுக்கு எதுவுமே பண்ணலையே, அதான் கேட்க வந்தேன். புதுசாக சொல்கிறீங்களே, இப்போ எப்படி இப்படிலாம் நியூஸில் போடுறாங்களே, நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்குறாங்க. இல்லை, அதே நேரத்தில் என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதுதான், அதாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்படி இவங்க வந்து கெட்டுப்போன உணவை தான் முழுசாக முழுசாக இத்தனை வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, அப்போ எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கணும். கண்டிப்பாக அதை நம்ம வந்து யோசிக்கணும். உணவு அதிகாரி அவங்களுடைய கடமையை அவங்க வந்து செய்கிறாங்க. பட் ஆனால் இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, சரியான முறையில் சோதனை செஞ்சு ஒரு சாம்பிள்ஸ் வந்து எடுத்து அனுப்பாமையே அவங்க வந்து ஒரு மேம்போக்காக சில விஷயங்களை வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்றத அவங்க குற்றச்சாட்டை அவங்க வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ இதற்கான ஒரு ஒழுங்குமுறைகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து யாருக்கு வந்து எங்கெங்கே பண்ணணுமோ அதை வந்து பண்ணணும். அதே போல் அவர் இன்னொரு குற்றச்சாட்டையும் முன் வச்சுருக்கிறாரு, நான் தனிப்பட்ட முறையில் வந்து நான் அதில் தாக்கப்பட்டிருக்கேன் அப்படின்றத நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இதற்கும் கூடிய சீக்கிரத்தில் இதுக்கான விடைகளை வந்து தர வேண்டியது உங்கள் சைடில் இருந்தால் நாம் வந்து வச்சுருக்கோம். நம்ம யாருக்கு பதில் கொடுக்கணுமோ என்ன இதுவோ அதுதான் நீங்கள் தான் சொல்லணும். எல்லோரும் பண்ணுங்கள். ஏன்னா வீட்டில் சமைக்கிற உணவுகளே சில நேரத்தில் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சந்தித்து நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்குது. ஸோ நல்லபடியாக பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய பேர் இருக்குது, சிறப்பாக பண்ணுங்கள். சில தடுங்கல்கள், சில ஏற்ற இறக்கங்கள், ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒன்று வந்துட்டு தான் இருக்கும். இன்றைக்கி குட்டாலாங்க பார்டர் கடை ரகமத் கடைனா வந்து உலகத்துக்கே தெரியும். ஃபாரின்லேருந்து வரவங்க, குளிக்க வரவங்க எங்கே இருந்தாலும் சரி இது பண்ணும். நம்ம வந்து அவருக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு வந்து இது பண்ணுறதுக்கோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா இறைவன் கிருபியால் வந்து நல்லா செழிப்பாக இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. நம்மளுடைய உண்மையை வந்து மக்களுக்கு தெரிவிக்கணும். ஏன்னா அந்த வீடியோ பிளாங்காக இருக்குது. ஒருத்தர் வராரு, கின்றாரு, எடுத்து போடுறாரு, டக்குன்னு ஒரு நியூஸ் போடுறது, ஃபேமஸான கடையில் வந்து அழுகுனா வச்சுருக்குறாங்க. அதோடைய வீடியோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இமேஜையும் எடிட் பண்ணி அந்த இமேஜ் ஒவ்வொரு இமேஜையும் பாட் பாட்டாக வச்சு அதை ஒரு வீடியோவாக கண்டு. இல்லை, ஒருவேளை அந்த ஃபேமஸுக்காக எதுவும் விரும்புகிறாங்களா அதிகாரிகள்? ஏன்னா அது திடீர்னு இப்போ நிறைய பேர் அந்த ஒரு யோசனையும் வருது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா இருந்தாலும் ஒரு அரசு அதிகாரி நம்ம அவ்வளோ தூரம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி வந்து செல்ஃபோனை ஆன் பண்ணி வச்சு தான் எல்லா வேலையும் பார்க்குறாங்க. இடத்துல பண்ணுறாரோ அது இறைவன் அறிவான். அவருமே நிறைய குற்றச்சாட்டு இருக்குதா கேள்விப்பட்டேன் நான். கண்டிப்பாக, ஏன்னா அவர் வந்து நான் அதை பற்றி அதை இன்னொரு விஷயம் சொல்லணும். அவர் வந்து உண்மையிலே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டானாலு. அவர் வந்து அதில் பாராட்டக்கூடிய விஷயந்தான். அவர் வந்து யார்ட்டையுமே லஞ்சமோ ஏதோ கை நீட்டி வாங்க மாட்டார்.
என்னுடைய எனக்கு வந்த நியூஸ் வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அவர் யார்கிட்டையும் கை நீட்டி லஞ்சமாகவே எதுவும் வாங்க மாட்டார். எது சாப்பிட்டாலும் அதுக்கு பைசா ப்ரைஸ் கொடுத்துருவார். நம்மளாக அவரை ரொம்ப வற்புறுத்தி இதை ஸ்டாப் பண்ணால் தான் அவரை இருக்க அதுக்குமே கொஞ்சம் ரியாக்ட் பண்ணி தான் கொடுப்பாரு பைசாவை. அப்படிப்பட்ட ஆள் தான் அவர். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவர் சொல்கிறது என்னது என்ன சொல்கிறது, அவர் யாருடைய தூண்டுதலில் பண்ணுறாரா எதுவும் ப்ரெஷர்னால அதை பண்ணுறாரா என்னென்னு நமக்கு விளங்கலாது. அதாவது இன்னொரு முக்கியமான ஒரு பண்பை பார்க்குறீங்களா, இவர் கடையை வந்து சீல் பூட்டி ஒரு பெரிய பேர் அதற்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனை வந்து கொடுக்குற மாதிரி ஒரு அரசு தரப்பில் இருந்து பண்ணியிருக்கிறாங்க, எல்லாம் ஓகே தான். இருந்தாலும் அவர் சைடில் இருக்கிற ஒரு நியாயமான விஷயத்தை அவர் மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த பண்பு யாருக்கு இருக்குது? இருக்கிற எல்லா குற்றச்சாட்டையும் இல்லாத போதாத எல்லாத்தையுமே சொல்லுவோம் நம்ம அவங்க மேலே. பட் ஆனால் அவர் மேலே இல்லைங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படின்னு ஒரு உண்மையை ஒத்துக்கிற பண்பு இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் நான் இந்த பதிவுடைய நோக்கம் இல்லாமட்டியுமே இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சிறப்பான முறையில் இப்போ வந்து அடுத்தடுத்து உங்கள் பணிகளை மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு கொஞ்சம் தமிழ்நாடு ஃபுல்லாக கொஞ்சம் பிரான்ச் வைக்கலாமே. ஆல்ரெடி இருக்குது எங்கள் அண்ணங்க எல்லாமே. எங்கே திண்டுக்கல் வச்சுருக்கீங்களா? திண்டுக்கல் இல்லை, சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. அம்மா ஃப்யூச்சரில் திருச்சி வருது. திருச்சியில் வைக்கிறீங்க? திருச்சியில் காட்டூரில் வருது. காட்டூர், ஓகே ஓகே. நல்லா இது பண்ணி டெவலப் பண்ணுங்க. நல்ல ஆல்ரெடி லண்டனில் ஓப்பன் ஆயிடுச்சு. லண்டனில், சிங்கப்பூரில் ஆல்ரெடி ஓப்பன்டு. லண்டனில் சிறப்புங்க, சிறப்பு சிறப்பு சிறப்பு. பெரிய விஷயம் தான் லண்டன்லாம் பண்ணுங்க ஜி. வேறு ஏதாவது சொல்லணும் நினைக்கிறீங்களா மக்களுக்கு? மக்களுக்கு நான் என்ன சொல்கிறது, மக்கள் நீங்கள் இந்த மாதிரியான நியூஸுகளை வந்து கேட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாமல் எதுவாக இருந்தாலும் நேரில் வந்து ஒரு ஆய்வு பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, இது வரைக்கும் நம்ம கடைக்கு வராத கஸ்டமர் இல்லை நீங்கள். நீங்கள் வராத கஸ்டமராக இருந்தாலும் வந்து பாருங்கள். எங்களுடைய ஃபுட்டோடைய தரத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒரு ரிவ்யூ கொடுங்க. அதனுடைய எதிரொலி எப்படி இருக்குங்கிறத நம்ம ரெண்டாவது. கண்டிப்பாக கண்டிப்பாக என்றைக்குமே உண்மையை வந்து ஆராய வேண்டியது நம்ம கடமைங்க. சோஷியல் மீடியாவில் எல்லாமே சொல்லுவாங்க, எல்லாம் இருக்கிறோம். பட் ஆனால் எந்த சைடு என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம கடமை. அதுக்கப்புறம் நீங்கள் கருத்துக்கள் எதுனாலும் முன்வைக்கலாம். எடுத்த உடனே வந்து ஃபுல் தவறையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது அப்படின்றது வந்து அது ரொம்ப தவறான ஒரு செயலாக வந்து நம்ம பார்க்குறோம். நம்ம சைட்லேருந்து அவங்களுடைய கருத்துக்களை நம்ம முன் வச்சுருக்குறோம். இதுக்கு காலப்போக்கில் அதுக்கான பதில்கள் வந்து அவங்களுக்கு வரணும் அப்படின்றது நம்மளுடைய நோக்கம். ரொம்ப நன்றி ஜி, சிறப்பாக செயல்படுங்க. நன்றி நன்றி நன்றி. Thank you.